வீட்டின் அருகில் உள்ள பகுதியை யார் பயன்படுத்துவது என்பதில் தொடங்கிய தகராறில் பக்கத்து வீட்டினர் ஆபாசமாக திட்டியதால் மனமுடைந்த கல்லூரி மாணவி தீக்குளித்து மரணித்திருக்கிறார். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பதை தர்மபுரி மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. தனது தாய்க்கு ஆதரவாக பக்கத்து வீட்டினருடன் தகராறில் ஈடுபடும் இந்த மாணவி அதையடுத்து மன்னனை ஊற்றி தீக்குளித்து உயிரை இழந்துள்ளார். அந்த அளவிற்கு தகராறின் போது என்ன நடந்தது? தர்மபுரியை அடுத்த ஆர் ரெட்டிஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதையன். இவரது மகள் வித்யாஸ்ரீ. வித்யாஸ்ரீ தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். மாதையன் வீட்டருகே ராஜேந்திரன் வீடு உள்ளது. இரு வீடுகளுக்கும் இடையே ஒரு அடி அகலமுள்ள ஒரு சந்து உள்ளது. இந்த சந்தினை பயன்படுத்துவது தொடர்பாக இரு வீட்டாருக்கும் பிரச்சனை இருந்து வந்துள்ளது. ஆம்பளை இல்லாத வீடு இது வந்து தாய் வழி பாட்டி வீட்டில் தான் இந்த பொண்ணு இருக்குது. அவங்க அப்பா வந்து பாஞ்சு நாளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் ஒசூரில் வேலை செய்கிறாரு. அதனால் வந்து வாரம் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் வருவார். ஆம்பளை இல்லாத வீடு அப்படிங்கிறதுனால இவங்க ஆகும்னா சரி, ஊருக்காரங்க நாங்கள் ஏதோ போயிட்டு போய் கேட்டால் கூட வந்து எங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, கண்ணாப்பண்ணா தான் பேசுவாங்க. இடத்த உடனே வந்து வாயில் நல்ல வார்த்தையெல்லாம் வராது. அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு அடி விட்டு தான் சார் வீடு கட்டியிருக்கிறாங்க. பின்னாடி வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை இரு வீட்டாருக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டது. அப்போது மாதையனை ராஜேந்திரனின் மகன் நிர்மல்குமார் என்பவர் சரமாரியாக அடித்துள்ளார். இதையடுத்து இருதரப்பும் கைகலப்பில் ஈடுபட்டது. மாதையனை அவரது மகளும் மனைவியும் வந்து மீட்டு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து மாதையன் தர்மபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பொண்ணுக்கும் இப்போ அந்த அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான். நாங்களும் அவங்க சொந்தக்காரங்க தான். எங்களுக்கு ரெண்டு பேரும் வேறு வேறு எல்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலையும் இந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து தற்கொலை பண்ணின் சாகரவுக்கு வந்து மெயின் காரணம் வந்து அந்த நிர்மலாவும் அவங்க வீட்டுக்காரன் அவங்க பையன். இப்போ முந்தா நேற்று வந்து போன ஞாயிற்றுக்கிழமை கண்ணாப்பண்ணான்னு சண்டை பிடிச்சிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து இந்த செத்து போன பொண்ணோட அப்பா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. நேற்று கூப்பிட்டு விசாரித்து ரெண்டு பேரையும் வான் பண்ணி பொறுப்பு சொல்லி போலீஸ் அனுப்பியிருக்குது. போன பின்னாடி மறுபடியும் வந்து வீட்டுக்கு போன பின்னாடி ஏதோ கசாம் சாந்து சத்தம் போட்டுருக்குறாங்க. அந்த கோபத்தில் போன உடனே இந்த பாப்பா மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சுக்கிச்சு. வித்யாஸ்ரீயை மீட்ட போலீசார் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி செவ்வாய்க்கிழமை காலை மாணவி உயிரிழந்தார். மாணவி உயிரிழப்பிற்கு காரணமான ராஜேந்திரன், அவரது மனைவி நிர்மலா, மாதையனை தாக்கிய நிர்மல்குமார் ஆகியோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகர காவல் நிலையத்தில் மாதையன் புகார் அளித்துள்ளார். ஒரு அடி அகல நிலத்திற்காக நடந்த தகராறின் விளைவாக மாணவி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தர்மபுரியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஹைதராபாத் நிஜாம் குடும்பத்திற்கு சொந்தமான 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க டிஃபன் பாக்ஸ் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. முகமூடி கொள்ளையர்கள் பாதுகாவலரிடமிருந்து தப்பியது எப்படி?
இந்திய அளவில் புகழ்பெற்ற ஹைதராபாத் அருங்காட்சியகத்திற்குள் கொள்ளையர்கள் புகுந்த காட்சிகள் இவை. நிஜாம் பயன்படுத்திய 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க டிஃபன் பாக்ஸை இவர்கள் கொள்ளையடித்துள்ளனர். எப்படி நடந்தது இந்த கொள்ளை? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ளது புகழ்பெற்ற நிஜாம் அருங்காட்சியகம். பல்வேறு கலைப்பொருட்கள், பாரம்பரிய கலைச்சின்னங்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஹைதராபாத்தை ஆண்ட நிஜாம் மன்னர்கள் பயன்படுத்திய வைரக்கற்கள், நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தங்க டிஃபன் பாக்ஸ், சிறுதட்டு, தேநீர் கோப்பை மற்றும் வைரக்கற்கள் பதித்த கரண்டி ஆகியவை ஹைதராபாத்தின் 7ஆம் நிஜாம் மீர் ஓஸ்மான் அலிகான் என்பவருக்கு 1937ஆம் ஆண்டு பரிசுகளாக வழங்கப்பட்டன. மொத்தம் 2 கிலோ எடையுள்ள தங்க டிஃபன் பாக்ஸ் உள்ளிட்ட இவற்றின் இன்றைய மதிப்பு 200 கோடி ரூபாயை தாண்டும். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு அருங்காட்சியகத்திற்குள் கொள்ளையர்கள் புகுந்துள்ளனர். அங்கு வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் தங்க டிஃபன் பாக்ஸ், தேநீர் தட்டுகள், வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட கரண்டி ஆகியவற்றை திருடி தப்பித்துச் சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் உள்ளே வந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவிகளில் பதிவாகியுள்ளன. இந்த கொள்ளை குறித்து விசாரிக்க 10 தனிப்படைகளை அமைத்துள்ளது ஹைதராபாத் காவல்துறை. போலீசாரை விரட்டிவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட பெண்ணின் சடலத்தை கணவன் வீட்டின் முன்பு உறவினர்கள் எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் நடந்த இந்த கொடூரத்திற்கு என்ன காரணம்? கணவன் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் இந்த பெண்ணின் சடலத்தை கணவன் வீட்டு முன்பே உறவினர்கள் எரித்துள்ளனர். கணவன் வீட்டார் எங்கே? தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே மாக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பார்த்தசாரதி வெண்ணிலா தம்பதி. இந்த தம்பதிக்கு 4 வயதில் ஒரு மகன் உள்ளார். கடந்த சில மாதங்களாகவே கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமை கணவன் வீட்டு மாட்டுக் கொட்டகையில் வெண்ணிலா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. போலீசார் உடலை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இதனிடையே பார்த்தசாரதி குடும்பத்தினர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. உடற்கூறாய்வுக்கு பின்னர் சடலத்தை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் பார்த்தசாரதி வீட்டு போர்டிகோவில் சடலத்தை வைத்து மரக்கட்டைகளை அடுக்கி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தனர். தீயை அணைக்க வந்த தீயணைப்பு வாகனத்தையும் விரட்டியடித்துள்ளனர். வெண்ணிலாவின் மரணத்திற்கு பார்த்தசாரதியும் அவரது குடும்பத்தினரும் தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உடற்கூறாய்வுக்கு பின்னரே வெண்ணிலாவின் மரணம் குறித்து தெரியவரும் என்கின்றனர் போலீசார். வருவாய்த்துறை அலுவலர் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச்செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.